இந்த வருஷம் 2024ல 3000 வேகன்சி சிவில் இன்ஜினியருக்கு இருக்கு. ஆனா அதுல போறதும் போகாததும் நம்ம கையில தான் இருக்கு. போன தடவை எக்ஸாம் நீங்க சரியா எழுதாததுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த தடவை நான் இந்த மாதிரி அனுப்புற வீடியோவை எனக்கு நீங்க பார்க்க வேணாம். அப்பனா நீங்க இந்நேரம் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க உள்ள போயிருக்கணும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஃபெயில் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் நிறைய பேர். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. என்னன்னா, அவங்க ப்ரிப்பேர் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ப்ரிப்பேர் பண்ணதை அவங்க 100% தெளிவா கிளியரா பண்ணல. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க யோசிக்க கூட இல்லை. அவங்க ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் எல்லா சிலபஸ்ல இருக்கிற எல்லா கான்டென்ட்டையும் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு கூட இல்லை, தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிருச்சுனாலே நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவேன். எக்ஸாம் அப்படி கிடையாது. ஒரு க்வெஸ்சனுக்கு 4 ஆப்ஷன்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எடுப்பாங்க. கரெக்டா எக்ஸாம் முடிச்ச உடனே ஒரு 10 க்வெஸ்சன் அட்டன் பண்ணாம இருக்கும். எக்ஸாம் ஹால்ல விட்டு வெளியே வந்த உடனேயே அந்த 10 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அந்த 10 க்வெஸ்சனை நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உள்ள கிரீன் இங்கோட கெசட்டட் ஆபீசரா அந்த இடத்துல நீங்க ஷைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனே மாறி இருக்கும், உங்க பர்சனல் சிச்சுவேஷனே மாறி இருக்கும். நிறைய பேர் அலைன்ஸ் பாக்குறோம், மேரேஜ், பினான்சியல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே இந்த ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி தான் சார் இருக்குன்னு அத்தனை பேரும் சொல்றீங்க. ஆனா அதை சரியான நேரத்துல ஏன் முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல. இன்னொன்னு, எப்பயுமே நீங்க லேட்டா டெசிஷன் எடுக்கிறது உங்களோட சக்சஸ பல மடங்கு தள்ளி போடும். படிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா வாங்க படிங்க, இல்லையா வேற வேலையை பார்த்துட்டு போங்க. வேற உங்களோட ஜேர்னில, உங்களோட கெரியர்ல என்ன பண்ணா பெஸ்ட் பர்சன் ஆக முடியுமோ அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு போங்க. இந்த ஜாபுக்கு படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஜாபுக்கு போகணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் வரட்டும், நான் வெயிட் பண்றேன். நான் வந்து இன்னும் ஒரு மாசம் கழிச்சு சேர்ந்துக்கிறேன். இப்போ ஜூன் 12 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும், ஜூலை 3 அன்னைக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும். நோட்டிபிகேஷன் ஜூலை 26 அன்னைக்கு வருது. TNPSC AE ஓட நோட்டிபிகேஷன், JDO அதுக்கு அடுத்த மந்த் வருது. நோட்டிபிகேஷன் போட்டோன ஒரு பெரிய க்ரௌட் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அவங்களுக்கும் நான் கிளாஸ் எடுக்க போறேன். ஆனா இந்த ஜூலை 3 அன்னைக்கு ஒருத்தவங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் நான் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போற அந்த நியூ பேட்சுக்கும் இடையில கிட்டத்தட்ட 360 hours இருக்கு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ், 6 மணி நேரம் ப்ரிப்பரேஷன், 360 hours நீங்க அஹெடா இருப்பீங்க. ஒண்ணுமே இல்ல, எக்ஸாம் முடிச்ச உடனே 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா நான் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிருப்பேன்னு எக்கச்சக்கமான கேண்டிடேட்ஸ் வருஷம் ஃபீல் பண்றாங்க, நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப அந்த 5 நிமிஷத்தோட வேல்யூ எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தெரியலையா, எக்ஸாமுக்கு போற வரைக்கும் தெரியலையா? ஏன்னா நீங்க அஹெடா ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா ப்ராப்பரா முடிச்சிருக்க முடியும். நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு 5 நிமிஷம் இருந்தா கிளியர் பண்ணிருப்பேன்னு சொல்றதை விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கிறேன். சோ அஹெடா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட காம்படிஷன் பின்னாடியே இருக்காங்க, அவங்களுக்கு அஹெடா இருங்க, சீக்கிரம் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணுங்க. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கும், ஸ்மார்ட் பீப்புள் நோ வாட் டு டூ. இப்போ நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, பட் வைஸ் பீப்புள் நோ வென் டு டூ. If you are wise to know when you have to join, our team is ready to guide you to be a government officer. இங்க டாலன்ட் இல்லாமனால நீங்க ஃபெயில் ஆகல, லேட்டா ஸ்டார்ட் பண்றதுனால தான் எல்லா விஷயத்திலயும் ஃபெயில் ஆகுறோம். இந்த வருஷம் 2024ல 3000 வேகன்சி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கு. அதுல ஒண்ணு நீங்க கிராப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு டாலன்ட் போதும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். டாலண்ட்டை தாண்டி, நாலேஜை தாண்டி, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கு உங்க சக்சஸுக்கு. அது எல்லாத்தையும் கன்ஃபைன்டா சூப்பரா ஒரே கோர்ஸ்ல டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல இருக்கு. எப்பயுமே வின்னருக்கும் லூசருக்கும் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாங்கிறதுல தான் பேஸ் பண்ணி இருக்கு. ஜூலை 26 நோட்டிபிகேஷன் வருது, அப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் 360 hours கேப் இருக்கும். அந்த 360 hour டிஃபரன்ஸ்ல டெஃபினட்டா அவங்களை அவங்களால அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ்